வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேன்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது கூடையில் சின்ன இறைவாளத்தை நம்ம பாட போகிறோம். என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க. ஒருவன் என்ற தெய்வத்தை வணங்க வேண்டும், ஒருதனில் உத்தமனாய் இருக்க வேண்டும், பருவமதில் சேருபயிர் செய்ய வேண்டும், பாலிலே மனதை விடான் பரமஞானி, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுளையின் நிலை அறிந்தான் மோட்சம் தானே. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே இறைவன் தான் இருக்கான் அப்படிங்கிறத முதல்ல சொல்றாங்க. இந்த நூல் வந்து, இந்த பாடல் வந்து யாருக்குள்ளதுன்னு கேட்டீங்கன்னா, அகத்திய மகரிஷி அவங்களுடைய நூல் கோவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு தெய்வ கொள்கையை தான் அப்பயும் பண்ணியிருக்காங்க. அது போக ஊருதனில் உத்தமனாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நல்லவனாக வாழ்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. இப்போது நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. பருவமதில் சேறுபயிர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மழை அந்த காலத்தில் செய்யக்கூடிய, மழை காலத்தில் செய்யக்கூடிய அந்த விவசாயத்தை ஒழுங்குபடுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யோக்கியனாக இருக்க சொல்கிறாங்க. அதாவது பாழாக போன உலகத்தில், பாழாக போன விஷயங்களில் நம்ம வந்து விழாமல் நல்ல விஷயங்களில் நல்ல விஷயங்கள் செய்யணும், கெட்ட விஷயங்களுக்கு அடிபணியக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியின் நிலை அறிந்தால் மோட்சம் தானே அப்படின்னா, சுற்றியே அலையாதீங்க, காடு மலை எல்லாம் தேடி இறைவனை தேடி அலையாதீங்க. நீங்கள் வந்து அதில் வந்து இறைவன் அடைய முடியாது, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான், அவனை உணருங்க அப்படிங்கிற வார்த்தையை அதில் வந்து செலுத்துகிறாங்க. சுழியின் நிலை அப்படிங்கிறது வந்து ஆன்மீக தத்துவத்தில் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான மௌன நிலை, அதாவது தியான நிலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தவம் பண்ணுறவங்க அதை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு இடங்களில் வந்து தவம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சித்தர்களும் முனிவர்கள் ரிஷிகளும் தீர்க்கதரிசிகளும் எல்லாருமே குகையில் போய் தவம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வார்த்தை, அது சுழியின் நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மோட்சம், அந்த சுழியின் நிலை அறிந்தாச்சுன்னா மோட்சம் அடையலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இதுதான் இதோடைய பாட்டு. இது ஓர் இறை கொள்கைக்கு ஒரு இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து முக்கியப்படுத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கேன்சரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கேன்சர்னால் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு நம்ம உலகம் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். அதாவது வந்து தமிழர்களுக்குன்னு சில கல்விகள் வந்து உண்டு. இந்த முக்கியமான கல்வியில் தமிழர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்வியில் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான கல்வி மருத்துவ கல்வி. இந்த மருத்துவ கல்விங்கிறது வந்து தமிழர்களுடைய சொந்த கல்வி. நமக்குன்னு நம்ம மூதாதையர்கள் வந்து இந்த பாடங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எப்படி வந்து நம்மளுக்கு அந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து அதை வரமுறைப்படுத்தியிருக்காங்க, இந்த கேன்சர் நோய்க்கு என்னென்ன வகையான மருத்துக்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஆய்வுகளை பண்ணி முடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, 4448 வியாதிகளுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். இது வந்து ஒவ்வொரு தமிழனுக்குள்ளே கடமையாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர்கள் தமிழ் இடத்துல தான் அந்த மருத்துவம் கிடைச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம பேணி பாதுகாக்கமா அப்படின்னா கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சக்தி நமக்கு தெரியாத ஒரு காரணம் தான். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை வந்து என்னைக்கு வெளிப்படுதோ அன்னைக்கு தான் அவன் வந்து முன்னேற்றத்துக்கு வருவான். சாதிக்கணுங்கிற ஒரு வெறி உள்ளவன் மட்டும்தான் அதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த கல்வி, இந்த மருத்துவ கல்வி, அது வந்து தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு கல்வி. கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு கல்வி, வீட்டுக்கு வீடு எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு கல்வி. ஆனால் வந்து இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் கண்டிப்பாக இதை பற்றி நல்லா பார்த்து அதை அனுபவத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் இந்த ஜீன் இருக்குது. இந்த மருத்துவ ஜீன் வந்து ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் இருக்குது. அதை வந்து தட்டி எழுப்பலை அப்படின்னா மிகப்பெரிய அழிவு நேரிட்டுரும், மக்கள் இறந்து போயிடுவோம்,
அதாவது 130 கோடி மக்களுக்கும் இந்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமையா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க. அதனால இந்த கல்விகளை வந்து விட்டுறாதீங்க, மருத்துவ கல்வியை விட்டுறாதீங்க. எவன் என்ன சட்டம் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம மருத்துவ கல்வியை கண்டிப்பாக வந்து திறம்பட படிங்க. படித்து அதில் வெற்றி காணணும். நோயாளிகளும் அந்த மருத்துவத்தை செஞ்சு பலனடையணும். அது போக பாரம்பரிய வைத்திய முறைகள் வந்து கை நழுவி போய்கிட்டு இருக்கு இப்போ, அதனால அதை வந்து பாதுகாக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தடுத்தாக்கில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். இல்லைன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.